Hola guys, I'm going to talk about Benton Ultimate Alien Season 3, Episode 3, Greetings from Techadon. So, after starting on the boom, ஏதோ ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து உள்ளே வந்து விழுது, அதை ஒரு நகரத்தில் விழுதா, அப்படியே அங்கே பகமூத்தத்துலாம் வெளியே வர ஒரு டெக்கத்தான் போட்டு வருது. அப்புறம் எந்த சாங் போகிறாங்க, எந்த சாங் போட்டு முடிச்சோன்னே கோல்ஃப் விளையாடுற இடத்துல நம்ம கெவினே கோல் போட்டுட்டு, ஏய் நான் கோல் போட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவா. நம்ம கொண்டா அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆமாம்மான்னு சொல்லிட்டு பேசிங்க இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஜூலி வந்திருப்பாளா, நம்ம பெண்ணை விளையாட சொல்லுவாங்க, ஓகேன்னு சொல்லுவேன்னா நம்ம ஜூலி வந்து பெண்ணை தோற்றுவான் முடியாது அப்படின்பா. நீ இன்னும் அவனை புரிஞ்சிக்கலையா ஜூலி, அவன் செம்மையாக ஆடுவான் அப்படி சொல்லுவா. பாட்சி வச்சு பிரெயின் ஸ்டாமாக மாறுவானா. அப்புறம் எங்கே அடிச்சா எங்கே போ கோல் போகும் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அடிப்போம், கோல் போயிடும். நம்ம பெண்ணை எப்பாடி கோலை போட்டோம்ல அப்படி சொல்லுவா. ஜூலி வந்து கடுப்பாது, இல்லை ஃப்ளூக்குடான், இல்லை உன்னால் முடியாது, நீ வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு வா நம்ம மாடி ரீமேட்ச் போகலாம் அப்படி சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளே நெருப்புலாம் வரும், என்னடா பார்த்தா ஒரு டெக்கத்தான் இருக்கும் போது எல்லாம் ஃபைட் பண்ணி நிற்கும் போது நம்ம ஜூலி பேட் எடுத்துகிட்டு போவா. யாருக்குன்னே எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க, இவ வாரியான்னு சொல்லிட்டு குழந்தை சீலில் போட்டுருவா. அப்புறம் கூப்பாலாம் மாதிரி அட்டாக் பண்ணி ஏன் அப்படியா கஷ்டப்பட்டு அதை காலி பண்ணிடுவாங்க. அதோட கண்ட்ரோல் சேம்பர், அதாவது டெக்கத்தான் இருக்கும் போதோட கண்ட்ரோல் சேம்பர் வந்து நம்ம கிவினு உள்ளே போட்டுட்டு இது இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிம்பா. ஜூலியை பார்த்தா இன்னும் நாலு கோல் கோல் விளையாடுற இடத்தான் இருக்குது, நம்ம எப்போ ரீமேட்ச் போகல அப்படி சொல்லுவா. விடு விடு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி போவா. நம்ம பெண்ணும் அதாவது நம்ம கிவன் அந்த சாம்பரே குறுக்குறுன்னு பார்ப்பான். இங்கே வந்து சின்ன வயசில் பண்ணலாம் யோசித்து பார்த்துன்னு இருப்பாங்க. அப்புறம் நம்ம பெண்ணை அசால்ட்டாக மிஸ்டர்ஸ் முச்சிஸ் டஸ்ட்பினில் போடுவான். அதோட பின்னால் இருக்க கால்லாம் பார்த்துட்டு இல்லை எனக்கு ஒரு கார் இல்லையே அப்படி சொல்லுவா. நான் கவலைப்படாத, நீ என் காரை அப்பப்போ ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லி வாயை மூடுவான். திடீர்னு அந்த இடத்துக்கு கெவின் வந்துடுவேனா, வந்தோடனே என்னப்பா கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன், அது ரொம்ப இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டாலே நார்மலாக இருக்காது, இது ரொம்ப பவர்ஃபுல், உன்னை அழிக்க திரும்பி திரும்பி வரும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்பா. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல நெருப்பாக வரும், நான் பார்த்தா அங்கே ஒரு தக்கத்தான் இருந்தது போத்து. அப்புறம் என்னென்னமோ பண்ணுவாங்க, நம்ம பெண்ணு ஒரு ராட்டா மாதிரிலாம் அட்டாக் பண்ணுவான். ஆ ஒன்றுமே முடியாது, ஏன் அப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாமே ஃபைட் பண்ணி ஏன் அப்படியோ அந்த ரோபோட்டை வந்து காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து இதுலேயும் ஏதோ ஸ்பெஷல் ஆர்கன் வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து நீங்கள் இன்னும் வயக்குத நீ இதை யார் கண்டுபிடிச்சான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவா. கொன்னு வந்து நான் போய் இதை ஆர்டர் பண்ண கண்டுபிடிக்க போகிறேன்பா. இங்கே நம்ம கெவின் போயிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் டெக்கட்டான எனர்ஜி தெரியுது அப்படின்பா. பார்த்தோம் முன்னா ஸ்பேஸ்ஷிப் நிற்கும், நம்ம என்ன பிக்சரா மாதிரி பூந்தெல்லாம் பார்ப்பான், அவனால் உள்ளே போக முடியாது. அப்போ திடீர்னு என்ன ஆகும், அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து நிறைய ஓட்ட மாதிரி வந்து அதில் நிறைய பால்ஸ் மாதிரி வந்து இவங்களாம் ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிடும். அப்படியே ஸ்பேஸில் நம்ம கெவின் ஸ்பேஸ்ஷிப் பற்றி நம்ம கொண்டு நேராக அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போவா. ஸோ அங்கே வாழ்க்கையடி ஜூஸ் குடிச்சு நிற்பானா, ஸோ அவன் முன்னாடியே போய் நிற்பான். ஸோ குவென்னுக்கு என்ன டவுட்னா, அவ்வளோ காஸ்ட்லியாக அவனாலையும் ஆர்டர் பண்ணியிருக்க முடியாது, இவன்கிட்ட தான் நிறைய காசு இருக்குது, அதனால் நீ தான் அனுப்பிச்சே அப்படின்னு சொல்லி கேட்பா. அவனே ஒத்துப்பான், ஆமாம் நான் தான் அழிச்சேன், அது அவன் பெண் அழிக்கிறது வரைக்கும் அது திருப்பி திருப்பி வரும், அவனோட அழிவை நான் பார்க்கணும், சமயக்கு அவன் கஷ்டப்படுறத பார்க்கணும் அப்படின்மா. அப்போ திடீர்னு நாங்கள் ஆர்ஜித்து இருப்பான். அப்புறம் வந்து அவன் வந்து பேசுவான், அப்போ அவன் கஷ்டப்படுறத பார்க்கணும் அழிவை பார்க்கணுங்கிறியே, ஆமாம் நீ அங்கே போய் பார்க்க வேண்டானே, ஏன் இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிற, அங்கே போய் பாரு அப்படின்பா. நம்ம கொண்டு உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைடா போயிடு அப்படின்பா. அவனும் சூப்பர் ஐடியா, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்பிடுவான். கொண்டு தான் சொல்ல சொல்லிவிட போல கையில் ஜெம்மெல்லாம் குத்து அமுச்சு வச்சுருவேன். அப்புறம் வந்து இங்கே செம்மையாக அது ஷாக் குத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அப்புறம் நம்ம கிவினு கம்பியெலாம் அத்தாத்தி அச்சுன்னு இருப்பான். அது என்ன ஆகும், ஒரு டெக்கத்தான் பொறுத்தந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுமா, அங்கே மக்கள்லாம் நம்ம கிவின் காப்பாற்றின்னு இருப்பான். நம்ம பெண்ணு பிக்சர் கரெக்டாக வரேன்னு சொல்லிட்டு அல்டிமேட் பிக்சர்லாம் மாதிரி அதை எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி நிற்பான். அப்புறம் இதுவரெல்லாம் சொல்லிட்டு எக்கோ எக்கோ மாதிரிலாம் அட்டாக் பண்ணால் ஒன்றுமே ஆகாது. இங்கே மேலே அவங்க சண்டை போகிற இடத்துக்கு மேலே நம்ம வாழ்க்கை நீ உட்காந்து பார்த்து நிற்பான். அப்போ செவுத்தை உழைப்பானா அங்கே நிறைய கார் இருக்கும், இல்லை கூட ஒரு கார் எனது இல்லையே அப்படி சொல்லுவா. அப்புறம் வந்து வால்கினேஸ் கமான் கமான் அறா அறா உடா உடா அப்படின்னு சொல்லியிருந்தப்பா. அப்போ வந்து கன்னும் கெவினும் வேறு ஃபைட் பண்ணுவாங்களா, ஒன்றுமே ஆகாது. அப்போ பெண்ணும் அல்டிமேட் எக்கோ எக்கோ மாதிரி அவன் டிஸ்கை வச்சு டைவெர்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் இது அழிக்க ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை ஐடியாவே இல்லை, அதே மாதிரி அழிச்சாலும் திரும்பி திரும்பி வரும் அப்படின்பா. சூப்பர் என்கிட்ட வேறு லெவல் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். என்னென்னா குறுக்குறுன்னு அல்டிமேட் ட்ரிக்ஸே பார்ப்பான். அப்படியே
அவன் சட்டையை வச்சு அப்படியே அல்டிமேட்ரிக்ஸை ஃபுல்லாக மூடுவான். அதுக்கு யார் அட்டாக் பண்ணுவோம், எங்கே அட்டாக் பண்ணுன்னே தெரியாது. அந்த அல்டிமேட்ரிக்ஸை வச்சுட்டு அதை ட்ரேஸ் பண்ணிச்சு. இப்போ அதை மூணோன்னே காணாமல் போயிடுச்சு அப்படி சொல்லுவான். சூப்பர் பிளான் போ அப்படி சொல்லுவான். அப்போ வால்கினியஸ் தே உன் கண்ணு முன்னாடி தான் தான் இருக்கா, அட்டாக் பண்ணு அட்டாக் பண்ணுங்கப்பா. அப்போ வந்து கரெக்டாக மேலே வருவாங்களா, மேலே வந்தோடனே கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அப்புறம் வந்து நம்ம கெவினோட பழைய ஐடி மாஸ்க்கை வந்து அவன் வால்கினிஸ் முடுக்கல வைப்பான். அது அல்டிமேட்டிக்ஸா முடியுமா, ஸோ அந்த சிக்னல் கிடச்சோன்னே நேராக வால்கினிஸ் அட்டாக் பண்ணிடும். அவனும் அப்படியே எஸ்கேப் ஆகி போகும்போது நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். பின்னாடியே தக்கத்தானும் ஃபாலோ பண்ணிட்டே போகும். ஆ ஓகே ஓகேடா அப்படி சொல்லுவான். வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணு அவனோட வண்டி சாவியை நம்ம குழந்தைகிட்ட கொடுப்பா, இதுதான் நீ அந்த வாத்தி ஓதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புவாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ பாய் காஸ், சந்திக்கிறேன், பாய் பாய்.